ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ காய்ஸ், என் ஃப்ரெண்டோட ஃபிஷ் பாக்ஸ் செட்டப்ஸில் கப்பீஸை போட்டு வச்சுருந்தான்றதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ செட்டப் பண்ண வீடியோவாக, அந்த வீடியோவில் நம்ம வந்து கப்பீஸை ஒழுங்காக காட்டல. ஸோ அது என்ன வெரைட்டின்றதை நீங்கள் வந்து டாப்லேருந்து தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் வீடியோஸ்லாம் அனுப்ப சொல்லியிருக்கேன். ஸோ அவன் நம்மளுக்காகவும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கான். ஸோ என்னென்ன வெரைட்டி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னென்ன கப்பி இருக்குதுன்றத உங்களால் இப்போ விசிபிளாக பார்க்க முடியும். என்னை கேட்டிங்கன்னா இதில் இருக்க ரெண்டே ரெண்டு கப்பியோட வெரைட்டி தான் எனக்கு தெரியும். ஒன்று ஒயிட் டாக்ஸிடோ, அதுக்கப்புறம் குய். ஸோ குய் நான் தனியாக எடுத்து வச்சு காட்டுறேன். ஸோ ஒயிட் டாக்ஸிடோ எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் அல்பினோ இருந்தது. ஸோ அல்பினோ வந்து இறந்து போயிடுச்சு. ஸோ அதனால் அல்பினோ நம்மக்கிட்ட இப்போ இல்லை, பட் அதுங்களோட குட்டி இருக்குதுன்னு சொன்னால். ஸோ மற்ற கப்பி மெயிலெல்லாம் பாருங்கள், மெயில் வந்து இப்போ தனியாக வச்சுருக்கோம். ஸோ கீழே இருக்க அந்த ரெட் டெய்லு, அதுக்கப்புறம் என்னென்னமோ இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பேராக இருக்குதுன்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம், பட் பேர் தெரியாது. உங்களுக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அந்த ஒயிட் டாக்ஸியோ தவிர்த்து, அதுக்கப்புறம் கொய் தவிர்த்து அமைச்சர் இருக்க கப்பியோட வெரைட்டி என்ன ஏதுன்றத நீமாக பார்த்து சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிறேன். இதில் ஆனால் என்ன ஏதுன்னெலாம் உங்களால் மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. ஸோ கூகுளில் பார்த்து சர்ச்சுக்கிறேன். கொய் தான் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ கொயை தனியாக வச்சு எனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருந்தான். இதுதான் கொய், இதை கொய் தான் சொல்கிறாங்க. கொய் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கப்பீஸோட குட்டிங்கெல்லாம் என்ன கதி அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஸோ குட்டீஸ்லாம் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ புது புது குட்டீஸ்லாம் ஆட் ஆகிட்டு இருக்கு. இவன் தினமும் காலைல ஃபுட்டு போட வரும்போதெல்லாம் நிறைய குட்டீஸ்லாம் அப்படியே நீந்திக்கிட்டு இருக்குமா. ஸோ வந்து அந்த டைமில் இவன் பிரிக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த டைமில் எதெல்லாம் இறந்து போகுதுன்றதே இவனுக்கு தெரியலை. ஸோ அதெல்லாம் இறந்து போனதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் குட்டீஸ் இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ அவன் மார்னிங் ஃபுட்டேஜும் எனக்கு அனுப்பிச்சிருந்தான், அதையும் நான் ஆட் பண்ணுறேன். சின்ன பாத்திரத்தில் இருக்க கப்பீஸை வந்து பிரித்து வச்சுருக்கிறதுக்கான பாத்திரம். ஸோ அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கப்பீஸ் குட்டீஸ் இருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளேருந்து போட்டுரும், இதுக்குள்ளேருந்து போட்டு இதுங்க இங்கே தான் வந்துடும். ஸோ அதனால் அவன் கண்டுபிடிச்சி அதை பிரித்து வச்சிடுறான். மற்ற டைம்லாம் ஃபீமேல் எடுத்து இவன் தனியாக வச்சு அதை குட்டி போட்டக்கப்புறம் தான் எடுத்து ஃபீமேல டேங்க்குள்ளே விடுவான். ஸோ அப்படி தான் நம்ம ப்ரீடிங் பண்ணும்போது கப்பீஸை வந்து தனியாக பிரிச்சிடும். ஃபீமேலு ஒயர் குண்டாயிருச்சுன்னா குட்டி போட்டக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி நம்மளோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே விடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவோம், அப்படி தான் ப்ரீடிங்கே பண்ணுவோம் கப்பீஸை. ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படி தான் பண்ணுறோம் நாங்களாம். வேறு ஏதாவது மெத்தட்லாம் பண்ணுவீங்களான்றதையும் கம் வாக்கில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் அப் பண்ணிக்கிறேன். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை பை.